வணக்கம் யுபிஎஸ்சி எழுதக்கூடிய தேர்வு எழுதக்கூடிய தமிழ் மாணவர்களுக்கான பாடப்பகுதி இது இதில் வந்து நம்ம கண்ணன் பாட்டு என்ற நூலில் உள்ள சில பகுதிகள் நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் வந்து இந்த பகுதி வந்து கண்ணன் பாட்டில் உள்ள கண்ணன் என் தோழன் என்ற தலைப்பில் வந்து உள்ள முதல் பகுதி முதல் ஏன் இப்போ போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வினா வந்ததுன்னா கூட என்ன மாதிரி விடை அப்படின்னு கேட்டால் கண்ணனின் சேவகன் வந்து அதிகமான விஷயங்களை உள்ளடக்கியதாகவும் நிறைய இன்னும் எல்லா பகுதியுமே செய்திகள் இருந்தால் கூட அது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் படிக்கிறதுக்கு அப்படிங்கிறனால முதல்ல அதை போட்டேன் இனிமேட்டு வர்றதும் எளிமை தான் பாடல் வரிகள் இதில் மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப ஈஸி திருப்பி இதுக்கு பொருள் போட தேவையே இல்லை இந்த கண்ணன் பாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே படிச்சுட்டே வந்துட வேண்டியதான் கதை போல் அதில் எழுதியிருக்காங்க உரைநடை வடிவில் தான் இந்த கவிதை இருக்குது அதனால் வந்து பொருள் புரியாத வார்த்தைகள் எதுவுமே இல்லை இருந்தாலும் கூட உங்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுக்கணுனா உங்களுக்கு பகுதியும் சேர்த்து இதில் பொறுத்துறேன் இதில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நூலும் கூட உங்களுக்கு கிடைக்கிது கண்டிப்பாக கண்ணன் பாட்டுக்கு உரையோடு சேர்த்து மாணவர்களுக்கான விடைப்பகுதியோடு கிடைக்கிது இப்போ வந்து இந்த பகுதியில் என்னென்னா பொருள் பாடலும் பொருளும் சொல்லிவிட்டு நான் விடையும் வினாவுக்கான தொகுப்பையும் இதில் இந்த அந்தந்த பகுதியில் கொடுத்துட்டே வர்றேன் இப்போ வந்து நம்ம கண்ணன் என் தோழன்ற பகுதியை நம்ம பார்க்கலாம் இந்த பா பாடத்தில் வந்து என்ன செய்தி இருக்குது அப்படிங்கிட்டால் பாரதிக்கும் கண்ணனுக்குமான உறவு நிலைகள் அவங்க ரெண்டு பேருமே எல்லா தலைப்புமே இது தான் பற்றி பேசும் இதில் வந்து தோழன் என்ற முறையில் இவர் என்ன மாதிரி சொல்கிறார் அப்போ தோழனுக்குரிய கருத்துக்கள் இதில் எப்படி சொல்லப்படுகிறது அடுத்து கண்ணனுடைய ஆற்றல் என்ன அவனுடைய செயல்திறன் என்னென்ன மாதிரியான செயல்களை செய்யக்கூடியவன் அவனுடைய பண்பு நலன்கள் என்ன ஒவ்வொரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரியில் சொல்லிட்டு வருவார் அது கடைசியில் உங்களுக்கு கடைசி பகுதியாக என்ன கொடுத்துருக்கேன்னா இரண்டு இரண்டு பாடங்களுக்கான வினா தொகுப்பு முதல்ல நடத்திய கண்ணன் என் சேவகனுக்கும் இதுக்கான வினா தொகுப்பை சேர்த்து கொடுத்துறேன் மொத்தமான வினா தொகுப்பு உங்களுக்கு முதல் பாடத்தில் போட்டிருக்கேன் அது எல்லா ஆண்டுகளுக்கும் உள்ளது அதுலேருந்து சில பகுதிகள் போக இந்த பாடத்துலேருந்து இந்த மாதிரியும் கேள்விகள் வரலாம்னு போட்டிருக்கேன் ஆனால் இது வரணும் வராமலும் போகலாம் ஆனால் ஒரு ஐடியாக்காக தான் எப்படி வினாபதி இருக்குன்ற ஒரு ஐடியாக்காக தான் இது போட்டிருக்கு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இந்த முதல்ல வரப்போகிற பகுதி என்னென்னா நம்ம பாடல் முழுமையமாக வாசி முடிச்சுருவேன் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு பேரகிராஃபோ இல்லை ஒவ்வொரு பத்திக்கு ஏற்ற மாதிரியோ உங்களுக்கு விடை தனித்தனியாக பாடலும் பொருளுன்றது அடுத்த முறையில்லாமையும் இப்போ அது எல்லாமே இந்த பகுதியில் வந்துடும் இப்போ நம்ம பாடலை பார்க்கலாம் எல்லார் கையிலையும் புத்தகம் இருந்து பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் புத்தகத்தில் பிழைகள் இல்லாமல் இருக்கும் ஒரு வேலை இணையதளத்துலேருந்து போடுறதுனால இதுலேயும் சில பிள்ளைகள் வரலாம் நீங்கள் வந்து புத்தகத்தோடு வச்சு இதை பார்க்கலாம் பாடல் எப்படி வாசிக்கணுன்ற மட்டும் இப்போ பார்க்கலாம் கண்ணன் என் தோழன் பொன் மேனி சு சுபத்திரை மாதை புறம் கொண்டு போவதற்கே இனி என்ன வழி என்று கேட்கில் உபாயம் இரு உரைப்பான் அந்த கண்ணன் வில்லாளர் தலைவனை கொண்டிட காணும் வழி ஒன்று இல்லேன் வந்து இங்கு உன்னை அடைந்தேன் என்னில் உபாயம் ஒரு கணத்தை உரைப்பான் காணகத்தை சுற்று நாளிலும் நெஞ்சில் நெஞ்சில் கலக்கமில்லாது செய்வான் பெரும் தலை நின்று போர் செய்யும் போதினில் தேர் நடத்தி கொடுப்பான் என் தன் ஊனை வருத்திடு நோய் வரும் போதினில் உற்ற மருந்து சொல்வான் நெஞ்சம் ஈன எய்திடும் போதில் அந்த லேட்றதுல அதை பிரிச்சுக்கணும் கவலைகள் எய்திடும் போதில் இதம் சொல்லி மாற்றிடுவான் எழுதும்போது இஞ்சு போடணும் வாசிக்கும் போது இதம் சொல்லி மாற்றிடுவான் பிழைக்கும் வழி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பேச்சினிலே சொல்லுவான் ட்ராலுருன்றிருக்குல அதை பிரிக்கணும் வேண்டுமென்றால் ஒரு பேச்சினிலே சொல்லுவான் உழைக்கும் வழி வினை ஆளும் வழி பயன் உண்ணும் வழி உரைப்பான் அழைக்கும் பொழுதில் இல்லோடு செத்துவுக்கணும் இரு வந்து இல்லுன்னு ஆக்கிக்கணும் போக்கு சொல்லாமல் அரை நொடிக்குள் வருவான் மழைக்கு குடை பசி நேரத்து உணவு எந்தன் வாழ்வினுக்கு துணவென்று அதை பிரிக்கணும் உணவு எந்தன் வென்று இருக்காது என் தன்னுன்னு பிரிக்கணும் வாழ்வினுக்கு எங்கள் கண்ணன் கேட்ட பொழுதில் பொருள் கொடுப்பான் சொல்லும் இங்க வந்து இம்முன்னு வாசிக்கணும் சொல்லும் கேலி பொறுத்திடுவான் என்னை ஆட்டங்கள் காட்டியும் பாட்டுக்கள் பாடியும் ஆறுதல் செய்திடுவான் என் தன் நாட்டத்தில் இருபூரை இல்லா போடுக்கணும் நாட்டத்தில் கொண்ட குறிப்பினை இதென்று இகுதென்றுன்னு வாசிக்கக்கூடாது இதென்று நான் சொல்லும் முன் உணர்வான் முன் உணர்வான் இருக்குல்ல அதை முன் உணர்வான் அன்பர் கூட்டத்திலே இந்த கண்ணனை போல் அன்பு கொண்டவர் போல் அன்புன்றிருக்குல அதை போல் அன்புன்னு பிரிச்சுக்கணும் அன்பு கொண்டவர் வேறு உளரோ உள்ளத்திலே கருவம் கொண்ட போதினில் கருவங்குன்னு வாசிக்கூடாது கருவம் இம்மு போட்டுக்கணும் கருவம் கொண்ட போதினில் ஓங்கி அடித்திடுவான் நெஞ்சில் கள்ளத்தை கொண்டு ஒரு வார்த்தை சொன்னால் அங்கு பிரிச்சுட்டே ஒன்று அங்கு காரி உமிழ்ந்திடுவான் யூவை வந்து ஊவாக்கின் உமிழ்ந்திடுவான் சிறு பள்ளத்திலே நெடுநாள் ஒழுகும் கெட்ட பாசியை எற்றிவிடும் பெரு வெள்ளத்தை போல் அருள் வார்த்தைகள் சொல்லி மெலிவு தவிர்த்திடுவான் சின்ன குழந்தைகள் போல் வி விளையாடி சிரித்து கழித்திடுவான் நல்ல வண்ண மகளிர் வசப்படவே பல மாயங்கள் சூழ்ந்திடுவான் அவன் சொன்னபடி நடவாவிடிலோ கமா போட்டுக்கணும் அங்கே புரியலனா மிக தொல்லை இழைத்திடுவான் கண்ணன் தன்னை விடில் ஐயகோ பின் சகத்தினில் வாழ்வது வாழ்வது இலேன் வாழ்வது தூ போட்டுக்கணும் இளேன்னு பிச்சும் இல்லைன்னு அர்த்தம் கோபத்திலே ஒரு சொல்லில் சிரித்து குலுங்கிடச் செய்திடுவான் மனஸ்தாபத்திலே ஒன்று செய்து மகிழ்ச்சி தளர்த்திடச் செய்திடுவான் பெரும் ஆபத்தினில் வந்து பக்கத்திலே நின்று அதனை விளக்கிடுவான் சுட தீபத்திலே விடும் பூச்சிகள் போல் வரும் தீமைகள் கொன்றிடுவான் உண்மை தவறி நடப்பவர் தம்மை உதைத்து நசிக்கிடுவான் அருள் வன்மையினால் அவன் மாத்திரம் பொய்கள் மலைமலையாய் உரைப்பான் நல்ல பெண்மை குணமுடையான் சில நேரத்தில் பித்தர் குணமுடையான் மிக தன்மை குணமுடையான் சில நேரம் தளலின் குணமுடையான் கொல்லும் கொலைக்கு அஞ்சிடாத கஞ்சின் இருக்குது அதை ஆ போடுக்கணும் கொலைக்கு கூ அஞ்சிடாத மறவர் குணம் மிகத்தான் உடையான் கண்ணன் சொல்லும் மொழிகள் குழந்தைகள் போலொரு சூது அறியாது சொல்வான் என்றும் நல்லவர்க்கு ஒரு தீங்கு நன்னாது நயமுறக் காத்திடுவான் கண்ணன் அல்லவருக்கு விடத்தினில் நோயினில் அழலினில் கொடியான் மூணு விடத்தினில் நோயில் அழலினும் இம் இம் இங்கே வந்து இம்மா போட்டுக்கணும் பிரிக்கிறதுக்கு மட்டுந்தான் கொடியான் காதல் விளைய மயக்கிடும் பாட்டினில் கண் மகிழ் சித்திரத்தில் பகை மோதும் படைத்தொழில் யாவினுமே திறமுற்ற பண்டிதன்கான் உயர் வேதம் உணர்ந்த முனிவருள் முனிவர் உணர்வினில் முனிவர் உணர்வினில் உருவாக்கிக்கணும் உணர்வினில் மேவு பரம்பொருள்கான் நல்ல கீதை உரைத்து என்னை இன்புறச் செய்தவன் கீர்த்திகள் வாழ்த்திடுவேன் இதான் வாசிக்கிற மெத்தட் இதுதான் இப்போ நான் பொருளை பேராகிராஃப் வரைய பார்த்துக்கலாம் முதல் பாடலில் அந்த ஒரு பத்திரிகை எப்படி எடுத்துக்கலான்னா அதுக்கு மட்டும் பொன்னவிர்மேனி சுபத்திரை மாதை புறம் கொண்டு போவதற்கே இனி என்ன வழி என்று கேட்கில் உபாயம் இரு உரைப்பான் அந்த கண்ணன் வில்லாளர் தலைவனை கொன்றிட காணும் வழி ஒன்று இல்லைன் வந்து இங்கு உனையடைந்தேன் என்னில் உபாயம் ஒரு கணத்தை உரைப்பான் அதனுடைய பொருள் என்னென்னா ரெண்டு லைனில் பொருள் சுருக்கி கொடுத்துருக்கேன் பாருங்கள் பொன்னை ஒத்த மேனியுடைய சுபத்திரையை சுபத்திரையை புறமாக்க வழியை இரு கணத்திலே உரைப்பான் அப்படின்னா பொன் போன்ற அழகான உடலை கொண்டிருக்கிற சுபத்திரையை நான் கடத்தி கொண்டு போக வேண்டும் என்று கேட்டால் அர்ஜுனனுக்கான சுபத்திரை அவள் அர்ஜுனன் வந்து அவளை கடத்திட்டு போகணும் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் அப்போ உடனே ரெண்டு நிமிடத்தில் வழி சொல்லிடுவான் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக கண்ணன் வந்ததுனால் அர்ஜுனனுக்கு தேவைப்படுகின்ற சுபத்திரையை அழைத்து கொண்டு வர என்றால் தனியாக கூட்டிகிட்டு வர்றதை புறமாக்க அதுக்கான வழி சொல்லுன்னு சொன்னால் ரெண்டு நிமிடத்தில் சொல்லிவிடுவான் வில்லாளன் கண்ணனை வில்லாளன்னா வில் திறமை வாய்ந்த கண்ணன்னா இங்கே கர்ணன் அர்த்தம் ரெண்டு சுளி இன்னு நாவ் போட்டோம்னா ரன்னகரம் ரெண்டுமே இதுக்கு பேர் அது வந்து போட்டோம்னா கர்ணனை குறிக்கும் கர்ணன் எழுதும்போது சின்ன ஈர் மூணு சுழின்னா அப்புறம் ரெண்டு சுழியின் கர்ணன் போடணும் மூணு சுழியாகவே வந்து கடைசியில் முடியும் போது ரெண்டு சுழியில் வந்து அது கண்ணன் இது வந்து கண்ணன் ரெண்டு சொல்லி அவனை கர்ணனே அர்த்தம் வில் திறமை வாய்ந்த கர்ணனை ஒழிக்க வேண்டும் என்று உன்னை அடைந்தோம் என்று போய் நின்னம்னா உடனே ஒரு கணத்தில் வழி உரைத்துடுவான் அடுத்தது ரெண்டாவது பேரகிராஃப் பார்க்கலாம் காணகத்தே சுற்று நாளிலும் நெஞ்சில் கலக்கமில்லாது செய்வான் பெரும் சேனை தலை நின்று போர் செய்யும் போதில் தேர் நடத்தி கொடுப்பான் எந்தன் ஊனை வரத்திட நோய் வரும் போதில் உற்றமருந்து சொல்வான் நெஞ்சம் ஈன கவலைகள் எய்திடும் போதில் இதம் சொல்லி மாற்றிடுவான் அதனுடைய பொருளை வந்து ரொம்ப எளிமையாக பார்க்குறதா இருந்தால் காட்டில் கலங்காதிருக்க வழி உரைப்பான் பெரும் படையுடன் போர் நடத்திட தேர் நடத்திடுவான் உடல் நோய் வருத்தும் பொழுது உற்ற மருந்து தருவான் காணகத்தை சுற்றும் நாளில்னா அந்த கா காடுன்னு அர்த்தம் காணகம்னா காடு காட்டில் சுற்றி வரும் பொழுது நெஞ்சில் வந்து கலக்கம் இல்லாமல் மனக்கலக்கம் பயம்லாம் இருந்தால் அதெல்லாம் போகும்படியாக வழியை சொல்வான் அதுக்கடுத்து வந்து பெரும் சேனை தலை நின்று போர் செய்யும் போதிலாம் சேனைனா படை பெரும் படையோடு போர் நடத்தும் பொழுது தேர் நடத்தியே கொடுத்துடுவான் போர் நடக்கின்ற காலத்தில் வந்து போர் செய்கின்ற பொழுது இவனே தேர் நடத்தி நம்மளுக்கு உதவி செய்வான் எந்தன் ஊனை வருத்தி நோய் வரும் போதில் உற்ற மருந்து சொல்வான் அப்படின்னா உற்றனா தகுதியான சரியான மருந்தை சொல்வான் எப்போ எந்தன் ஊனைனா ஊன்னா உடல் உடலை வருத்தக்கூடிய நோய் வரும் பொழுது உடல் நோய் வருத்தும் பொழுது உற்ற மருந்தை தருவான் கடைசி வந்து நெஞ்சம் ஈனக்கவலைகள் கவலைகள் எழுதிவிடும் போது இதம் சொல்லி மாற்றிவிடுவான் கவலையோட மனசில் ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது இனிமையானது பேசி நம்முடைய கவலைகளை போகச் செய்து விடுவான் மனக்கவலை அகற்றி இனிது உரைப்பான் இதை விட சுருக்கமான வார்த்தைகள் போட முடியாது அதனால பொருள் எழுதுணும்னு நினச்சா இதை அப்படி சரிவான பொருளாக இப்படி எழுதிட்டு போயிடலாம் ஒரு பாயிண்ட்டும் விடாமல் ஆனால் முழுமையான பொருள் கிடைச்சிடும் அடுத்து பாடலில் மூணாவது பகுதி பிழைக்கும் வழி சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பேச்சினிலே சொல்லுவான் உழைக்கும் வழி வினையாளும் வழி பயன் உண்ணும் வழி உரைப்பான் அழைக்கும் பொழுதினில் போக்கு சொல்லாமல் அரை நொடிக்குள் வருவான் மழைக்கு கூட பசி நேரத்து உணவு எந்தன் வாழ்வினுக்கு எங்கள் கண்ணன் அப்படின்னா பிழைக்கும் வழி சொல்ல ஒரே ஒரு வழி சொல்லுப்பா அப்படின்னு போய் கேட்டோம்னா உடனே ஒரு சொல்ல வழி சொல்லிடுவான் அடுத்தது உழைக்கும் வழி என்ன செய்யணும் அப்படி செயலாற்றுவது எப்படி எப்படி பிழைக்கிறது அப்படிலாம் போய் கேட்டால் பயன் பெறுமடியான வழியை நம்மளுக்கு சொல்லித்தருவான் கூப்பிட்ட உடனே சாக்கு போக்கெல்லாம் சொல்லாமல் அரை நொடிக்குள் வந்துடுவான் இதெல்லாம் நான் சரியான பேச்சு வழக்கு சாக்கு போக்கு சொல்லிட்டு ஏதேனும் காரணம்லாம் சொல்லிட்டு நான் லேட்டாக வர்றேன் அப்புறம் சொல்லி காரணம் சொல்லுவோம்ல அந்த மாதிரிலாம் போய் சாக்கு போக்குலாம் சொல்லாமல் கூப்பிட்ட உடனே அரை நொடிக்குள் வந்து விடுவான் இதெல்லாம் ஆக இதனால் என்ன கண்ணன் எப்படி இருக்கான் நம்மளுக்கு மழைக்கு குடை மாதிரி வந்து நிற்கிறான் பசியாக இருக்கும்போது உணவாக வந்து நிற்கிறான் ஆக அப்படிப்பட்டவன் தான் எங்களுடைய வாழ்விக்கு கண்ணன் இருக்கிறான் அடுத்த பகுதி கேட்ட பொழுதில் பொருள் கொடுப்பான் சொல்லும் கேலி பொருத்திடுவான் என்னை ஆட்டங்கள் காட்டியும் பாட்டுக்கள் பாடியும் ஆறுதல் செய்திடுவான் எந்த நாட்டத்தில் கொண்ட குறிப்பினை இகுதென்று நான் சொல்லும் முன்னர் உணர்வான் அன்பர் கூட்டத்திலே இந்த கண்ணனைப் போல் அன்பு கொண்டவர் வேறு யார் உலரோ வேறுளரோ கேட்ட பொழுதில் பொருளை கொடுத்துருவான் சொல்லும் கேலியெல்லாம் என்ன கேலி பண்ணாலும் பொறுமையாக இருப்பான் ஆடல் பாடல்களில் ஆட்டங்கள் பாட்டுக்கள்னா எல்லாம் ஆடல் பாடல் காட்டி ஆறுதலாக சொல்லுவான் ஆறுதலங்களுக்கு தந்து விடுவான் எந்த நாட்டம் நாட்டம்னா விருப்பம்னு அர்த்தம் விருப்பிற்கு ஏற்ற குறிப்பினை நான் சொல்லும் முன்பாக எனக்கு இதுதாங்க வேணும் அப்படின்னு ஆசையாக நான் சொல்லணுன்னு நினைக்கும் போது நான் வார்த்தையில் சொல்கிறதுக்கு முன்னாடி குறிப்பால் சொல்கிறதுன்றது கண்ணால் சொல்கிறது கையால் சொல்கிறது இது மாதிரி எத்தனையோ மொழிகள் இருக்குல்ல உடல் மொழிகளில் சொல்கிறது வார்த்தையில் சொல்லி புரிய வச்சு எனக்கு இது வேணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி குறிப்பால் சொல்கிறதுன்னு அர்த்தம் சொன்னால் புரிஞ்சுக்கு அப்படின்னு கண்ணை காட்டணும் எந்திரிச்சிப்போ அப்படின்ற மாதிரியோ பேச்சை நிறுத்துங்கிறதுக்கோ எத்தனையோ விதமான சைகை மொழிகள்லாம் இருக்குல்ல அதுதான் குறிப்பு மொழின்னு சொல்கிறது குறிப்பினால் நான் சொல்லும் முன்பாக உணர்ந்து விடுவான் இந்த கண்ணன் அன்பர் கூட்டத்தில் இந்த கண்ணனை போல் அன்பு கொண்டவர் வேறு யாராவது இருக்காங்களா இது மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்குறது அடுத்த பகுதி வந்து உள்ளத்திலே கருவும் கொண்ட போதில் ஓங்கி அடித்திடுவான் இவ்வளோனே நான் இனிமையாக இருந்துகிட்டே இருந்தேன் இப்போ பாரு நெஞ்சில் கள்ளத்தை கொண்டு ஒரு வார்த்தை சொன்னால் அங்கு காரி உமிழ்ந்துடுவான் சிறு பள்ளத்திலே நெடு நாள் ஒழுகும் கெட்ட பாசி எற்றிவிடும் பெருவெள்ளத்தைப் போல் அருள் வார்த்தைகள் சொல்லி மெலிவு தவிர்த்திடுவான் அப்படின்னா இப்போ உள்ளத்தில் கர்வம் ரொம்ப ஆணவமாக இருந்துட்டாங்கன்னா ஓங்கி அடித்த அந்த கர்வத்தையே விரட்டி விடுவான் கள்ளத்தை கொண்டு ஒரு வார்த்தை சொன்னால் உள்ளுக்குள்ள வஞ்சகனையெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி காலி பண்ணலாம் அப்படின்னு கெட்ட சிந்தனையோடு வந்திருந்தால் ஒரு வார்த்தையில் சொன்ன உடனே காரி துப்பிடுவான் அதான் துப்புறது தான் உமிழ்தல் உமிழ்ின்னு சொல்கிறது தானே எச்சி எப்போ துப்புறோம் கெட்டது வந்து சி தூப்பு அப்படின்னு துப்புறதுலாம் வந்து எச்சி உமிழ்கிறது வந்து கெட்ட விஷயங்களுக்கு தான் ஆக கெட்டமான சிந்தனைகள் கூட வந்து காரி உமிழ்ந்துடுவான் கண்ணன் அதுக்கடுத்து பள்ளத்தில் நெடுநாள் ஒழுகுகின்ற பாசியை எற்றிவிடும் ரொம்ப நாள் தண்ணி தேங்கியிருந்தால் ஒரு பாசி படர்ந்துடும்ல ஒரு பசுமையானது ஒரு வழுக்கிற தன்மை உள்ள இது வரும்ல அதுதான் பாசின்னு சொல்லுவோம் அதை எற்றிவிடக்கூடிய அ ஒழித்து விடக்கூடிய பெரு வெள்ளத்தை போல் பெரு வெள்ளம் வேகமாக வந்து அதெல்லாம் அடித்து காலி பண்ணிடுவோம் அது போல் அருள் வார்த்தைகள் சொல்லி மெலிவு மெலிவுனா சோர்வு ரொம்ப கஷ்டம் வரும்போது அந்த துயரம் வரும்பொழுது எப்படி வெள்ளம் வந்து பாசியை கூட அடித்து காலி பண்ணிடுமோ அதே போல் எங்களுக்கு துன்பம் வரும் பொழுது உதவி செய்யக்கூடியவன் இந்த கண்ணன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இதனுடைய முதல் பகுதியை நம்ம முடிச்சிடும் இதனுடைய தொடர்ச்சி நம்ம அடுத்த பகுதியில் பார்த்துடலாம்